हेलो फ्रेंड्स वेलकम टू कुकु चैनल इंदा वीडियो ले नम्म पाक्क पोरुदु लेटस्ट बिल्ड अप्पडीनु ओरु पेज पाक्क पोरोम इदु 5th स्टैंडर्ड इंग्लिश 3rd टर्म ला इरुक्कु इंदा लेसन ला होमोफोन्स पत्ती तेरिंजिक्क पोरोम होमोफोन्स HOMOPHONES होमोफोन्स होमोफोन्स अप्पडीना एन्ना अर्थम अप्पडीना सेम साउंड वर्ड्स बट डिफरेंट स्पेलिंग ओकेवा डिफरेंट मीनिंग மீனிங்கும் வேறையா இருக்கும் ஸ்பெல்லிங் வேறையா இருக்கும் பட் சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் பாருங்க வி டூ வென்ட் டூ த ஹில் ஸோ வி ஃபெல் டூ ஹாப்பி வி டூ வென்ட் டு த ஹில் ஸோ வி ஃபெல் டூ ஹாப்பி இதுக்கு அர்த்தம் என்ன இவ சொல்கிறான் இந்த கேர்ள் சொல்கிறான் வி டூ நாங்கள் ரெண்டு பேரும் வென் டு த ஹில் அந்த ஹில்லுக்கு போயிருந்தோம் போனோம் ஸோ வி ஃபெல் டூ ஹாப்பி அதனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உணர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறா இப்போ வி டூ TWO டூ TO டூ TOO டூ இது மூன்று வேர்ட்ஸுமே த்ரீ வேர்ட்ஸுமே நம்ம டூ டூன்னு தான் சொல்கிறோம் இல்லையா டூ 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 பட் ஸ்பெல்லிங் வேறையா இருக்குது அதோட மீனிங்கும் வேறு தான் நம்ம சொல்லும்போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் பார்த்தா ஒரே மாதிரி சவுண்ட் தான் சேம் சவுண்ட் வேர்ட்ஸ் பட் டிஃபரெண்ட் மீனிங் அண்ட் ஸ்பெல்லிங் ஓகேவா இதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது டூன்னா என்ன அர்த்தம் ரெண்டு அப்படின்னு அர்த்தம் நம்பர் குறிக்குது ரெண்டு அப்படின்னு டு த ஹில் அப்படின்னா பிளேஸு குறிக்குது எங்கே போயிருந்தாங்க டு த ஹில் ஹில்லுக்கு போனாங்க ஸோ இங்கே பிளேஸ் குறிக்குது டூங்கிறது கு அப்படின்னு அர்த்தம் இப்போ சொல்லுவோம் இல்லையா டு ஸ்கூல் ஸ்கூலுக்கு டு காலேஜ் காலேஜுக்கு டு சென்னை சென்னைக்கு அது மாதிரி டூ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா வெரி ரொம்ப ஹாப்பின்னா சந்தோஷம் டூ ஹாப்பினா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு இந்த டூங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ இங் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது சேம் சவுண்ட் வேர்ட்ஸ் பட் டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் ஓகேவா ஹியர் த வேர்ட்ஸ் டூ டூ அண்ட் டூ சவுண்ட் அலைக் பட் தே ஹாவ் டிஃபரெண்ட் மீனிங் வி நோ தட் தீஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கால்ட் ஹோமோஃபோன்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லெட் அஸ் சீ ஹவ் டூ அண்ட் டூ டிஃபரெண்ட் மீனிங் எப்படி இந்த வேர்ட்ஸ் கடையில் மீனிங்கில் டிஃபர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த பிக்சர் வச்சு நம்ம பார்க்கலாம் தோஸ் டூ வென் டு த மவுண்டன்ஸ் அண்ட் ஃபெல் டூ கோல்டு இங்கேயும் ரெண்டு பேர் தோஸ் டூ வென்ட் டூங்கிறது இங்கே எண்ணிக்கையை குறிக்கிறது நம்பர் குறிக்கிறது எத்தனை பேர் ரெண்டு பேர் டு த மவுண்டன்ஸ் டு த மவுண்டன்ஸ் மவுண்டன் மலை மலைக்கு அண்ட் ஃபெல் டூ கோல்டு டூன்னா என்ன சொன்னோம் வெரி ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்கிறது வெரி கோல்டு டூ கோல்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப குளிர் அதாவது என்ன சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மவுண்டனுக்கு போகிறாங்க அங்கே எப்படி இருக்கான் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எப்படி உணர்ந்தாங்க டூ கோல்டு ரொம்ப ரொம்ப குளிராக உணர்ந்தாங்க ஓகேவா ஸோ இது மீனிங் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் டூங்கிறது நம்பர் குறிக்கிது டூங்கிறது பிளேஸ் குறிக்கிது டூங்கிறது ரொம்ப வெரி அப்படிங்கிறது குறிக்குது எக்ஸ்ட்ரீம் குறிக்குது ஸோ இந்த டூ பார்த்தீங்கன்னா பிளேஸிங் குறிக்கும் ஒரு டைரக்ஷன் குறிக்கலாம் ஓகேவா அல்லது ரீசன் கூட சொல்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம் ரீசன் சொல்கிறதுக்கும் டூ யூஸ் பண்ணுவோம் ஹியர் டூ இஸ் யூஸ்டு டு ஷோ த நம்பர் to used to show the place or direction it can also come to show reason two means very or extreme okay ipo inda moonu ku ungalku nalla purinjirukum another example paakalam let us see examples two tables are inge parunga picture la rendu table irukleya so two inge number kurikudhu two tables are டூ ஸ்மால்னா என்ன அர்த்தம் ஸ்மால்னா சின்னது டூ ஸ்மால் ரொம்ப ரொம்ப சின்னது அதாவது வெரின்னு அர்த்தம் டு லிஃப்ட்னா
தூக்குவதற்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ரீசன், இந்த TO2 இந்த இடத்துல இடத்து குறிக்கல, பேஸ் குறிக்கல, டைரக்ஷனையும் குறிக்கல, ரீசனை குறிக்குது. டூ டேபிள்ஸ் ஆர் டூ ஸ்மால், ரெண்டு டேபிள் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எதுக்காக? டு லிஃப்ட், லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இங்கே இந்த இடத்துல டு லிஃப்ட்ங்கிற இடத்துல டூ வந்து ரீசனை குறிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே பிக்சர் இருக்கு இல்லையா, பிக்சர் பாருங்கள். பிக்சர் அப்சர்வ் பண்ணி நம்ம கீழே டூ 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 நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்சராக பாருங்கள், இது ஒரு ஸ்கூல் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டேஸ் ஸ்கூல், என்ன வரும்? ஸ்கூலுக்கு இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன போடணும்? டு ஸ்கூல், TO2 அதுதான் போடுவோம், TO2. ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், ரெண்டு சாக்லேட் இருக்கு இல்லையா, தெர் ஆர் டேஸ் சாக்லேட்ஸ். எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது? டூ சாக்லேட்ஸ், ரெண்டு சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன போடணும்? டீ தென் டபிள்யூ தென் ஓ. ஓகேவா? டூ. நெக்ஸ்ட், இது ஒரு ட்ரீ. The tree is too big, ரொம்ப ரொம்ப பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப பிக்காக இருக்குது, வெரி பிக் இல்லையா, டூ பிக், டூ பிக். ஓகே, இப்போ உங்களுக்கு டூ 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 மீனிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது இந்த டூ எதை குறிக்குது? ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அது ஒரு பிளேஸை குறிக்குது. Then there are two chocolates அப்படின்னு சொல்லும்போது இங்கே டூ, TWO2ங்கிறது நம்பர் குறிக்குது. The tree is too big அப்படின்னு சொல்லும்போது இங்கே டூங்கிறது வெரி எக்ஸ்ட்ரீம், ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, தென் டிக் த கரெக்ட் வேர்ட். ஸோ கரெக்ட் வேர்ட் எதுன்னு பார்த்து டிக் பண்ணணும். பிக்சர் பாருங்கள், வி லைக் டேஸ் பிளே. இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி லைக் டேஸ் பிளே, என்ன வரும்? டூ டூ டூ, எந்த டூ வரும்? விளையாடுவதற்கு. ஸோ டூ பிளே, வி லைக் டூ பிளே. டூ எடுத்து இங்கே இந்த டேஸில் எழுதிக்கோங்க, வி லைக் டூ பிளே, எங்களுக்கு விளையாடுறதுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ஏட் டேஸ் மெனி சாக்லேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய சாக்லேட் இருக்குது. டூ டூ டூ, ஐ ஏட், நான் சாப்பிட்டேன் டேஸ் மெனி சாக்லேட்ஸ், நிறைய சாக்லேட் நான் சாப்பிட்டேங்கும் போது என்ன வரும்? எக்ஸ்ட்ரீம் இல்லையா, ரொம்ப. அப்போ TOO2 இந்த ஆன்சர் தான் கரெக்ட். இதை எடுத்து எழுதிக்கோங்க, ஐஏ டூ மெனி சாக்லேட்ஸ், ரொம்ப ரொம்ப நிறையா நான் சாக்லேட் சாப்பிட்டேன். தென் நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் பி கம்மிங் இன் டேஸ் டேஸ். இங்கே டேஸ்னால் நாட்கள்னு அர்த்தம். டூ டூ டூ, எந்த டூ வரும்? நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ TWO இதுதான் கரெக்ட். டிக் போட்டு எடுத்து எழுதிக்கோங்க, ஐ வில் பி கம்மிங் இன் டூ டேஸ், ரெண்டு நாளில் நான் வந்துடுவேன். தே வென்ட் டேஸ் த பார்க், அவங்க எங்கே போயிருந்தாங்க? பார்க்குக்கு போயிருந்தாங்க. ஸோ பார்க் அப்படிங்கிறது பிளேஸ் குறிக்குது. டூ, TO2, டு த பார்க். இதெல்லாம் கரெக்டான டிக் போட்டு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் டூ டூ அண்ட் டூ. ஸோ இங்கே இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இங்கே கொடுத்துருக்கிற கோட்டிலெல்லாம் எந்த டூ வரும் அப்படின்னு இதை படித்து பார்த்துட்டு நம்ம போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு படிக்கலாம், அதுக்கப்புறம் எந்த டூ வரும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி போடலாம். மாம் ஹேட் ப்ராமிஸ்டு, மாம்ங்கிறது அம்மா, அம்மா ப்ராமிஸ் பண்ணாங்க. டேஸ் டேக் பென் அண்ட் ஜில், பென் அண்ட் ஜில் இவங்க ரெண்டு பேரும் அவங்கள கூட்டி, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறதா. எங்கே? டேஸ் த ஜூ, ஜூக்கு மிருக காட்சி சாலைக்கு. த டேஸ் சில்ட்ரன், அந்த குழந்தைங்க. வேர் டேஸ் எக்ஸைட்டட், உற்சாகத்தோடு இருந்தாங்க. தட் தே குட்
hardly wait for Saturday does come. சனிக்கிழமை வர வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியல, வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தே வாண்டட் டேஸ் டேக் தயர் பேபி சிஸ்டர் வித் தம். அவங்க அவங்களோட பேபி சிஸ்டரையும் அவங்க சிஸ்டர் பாப்பாவையும் அவங்களோட கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் மாம் செட் ஷி வாஸ் டேஸ் யங். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப யங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சின்ன பாப்பாவாக இருக்கா அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு இதை படிக்கும்போதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது ஒரு அம்மா அவங்க ரெண்டு குழந்தைங்க அவங்கள ஜூக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. ஸோ எப்படா போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அவங்க பாப்பாவையும் அவங்களோட கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப யங்காக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்ன வரும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எது எந்த டேஸில் எந்த டூ போடணும்? Mom had promised to take Ben and Jill to the zoo. So to take reason வருது, to the zoo place குறிக்கக்கூடியது. The two children, அந்த ரெண்டு குழந்தைங்க, டூங்கிறது நம்பர் குறிக்குது, were too excited, very extreme, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, that they could hardly wait for Saturday to come. They wanted to take their baby sister with them, but mom said she was too young. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் ஒர்க் எழுதுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.